அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பாட இடம்பெற்றுள்ள சென்ற காணொளி வகுப்பில் நாம் தமிழரின் கப்பற்கலை பற்றி கண்டோம் இக்காணொலி வகுப்பில் ஆழ்கடலின் அடியில் இயல் நான்கு விரிவானம் ஆழ்கடலின் அடியில் இயல் நான்கு விரிவானம் ஆழ்கடலின் அடியில் ஆழ்கடலின் அடியில் இந்நூலை இயற்றியவர் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வேர்ன் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வேர்ன் இவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார் அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் வந்து நம்ம பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு மொழிபெயர்ப்பு பாடம் இப்ப இந்த பாடத்துக்கு செல்லலாம் ஆழ்கடலின் அடியில் கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது கடலுக்கடியில் பல வகையான தாவரங்கள் மீன்கள் விலங்குகள் பவளப்பாறைகள் எரிமலைகள் என புதுமைகள் பலவும் திறந்து கிடக்கின்றன மேலும் கடலுக்கடியில் பல நகரங்களும் கப்பல்களும் முழுகி கிடக்கின்றன ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றையெல்லாம் காண்போம் இது பார்த்திங்கன்னா ஆழ்கடலின் அடியில் சொல்லும்போது ஒரு நீர்மூழ்கி கப்பலின் வரலாற்றை கூறுகின்ற ஒரு கதை தான் நம்ம பார்க்க போறோம் என் பெயர் பேரி நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர் கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் மிகுதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கப்பல் மாலுமிகளிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவியது கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க் கப்பல் புறப்பட்டது கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த பிராகட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார் ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார் நானும் எனது உதவியாளர் கான்சிலும் அக்கப்பலில் சென்றோம் மூன்று மாதங்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஒரு இடம் விடாமல் தேடினோம் அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது அப்பொழுது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எங்கள் கப்பலை நோக்கி வந்தது அந்த விலங்கை சுட்டு தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் பிராகட் கட்டளையிட்டார் வீரர்கள் சுடத் தொடங்கினர் பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் தெரித்து விழுந்தன நெட் வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எய்ந்தார் அவற்றாலும் அவ்விலங்கை எதுவும் செய்ய முடியவில்லை அந்த விலங்கு நீரை பீச்சி அடித்தபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது நாங்கள் கப்பலிலிருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம் நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன் நான் கண்விழித்தபோது போது உலோகத்திலான அந்த கொடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன் எனக்கு முன்னால் எனது உதவியாளர் கான்சிலும் நெட்டும் அமர்ந்திருந்தனர் நாம் தேடி வந்த விலங்கு இதுதான் உண்மையில் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார் நெட் நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம் நீண்ட நேரத்திற்கு பிறகு மேல் பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டது உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் மூவரையும் சிறைப்பிடித்து ஒரு அறைக்குள் வைத்து பூட்டினர் மறுநாள் காலை கப்பல் தலைவர் எங்கள் அறைக்குள் வந்தார் தமது பெயர் நெமோ என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டார் நாட்டிலஸ் என்னும் இந்த நீர்மூழ்கி கப்பலை ஒரு விண்மையான விலகு என்று நான் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கிறேன் இந்த உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் எக்காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது எனக்கான தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலிலேயே நான் உருவாக்கி வைத்துள்ளேன் எனது நம்பிக்கைக்குரிய வேலையாட்கள் இங்கே இருக்கிறார்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல்வாழ் உயிரினங்களிடமிருந்தே உருவாக்கிக் கொள்கிறோம் இனி நான் கரைக்கு திரும்பவே மாட்டேன் உங்களையும் திரும்பவிட மாட்டேன் என்றார் நெமோ நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனோம் அவரது மனதை மாற்ற முடியாது என்பது எங்களுக்கு புரிந்து போயிற்று எப்படியாவது இந்த கப்பலிலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்று நாங்கள் மனதுக்குள் திட்டமிட்டு கொண்டோம் ஆழ்க ஆழ்கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலில் எங்களது பயணம் தொடர்ந்தது அந்த நீர்மூழ்கி கப்பலில் எல்லா இடங்களுக்கும் செல்ல எனக்கு நெமோ இசைவு அளித்திருந்தார் கப்பலில் மிக சிறந்த நூலகம் ஒன்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்றும் இருந்தன அந்த அரிய அரைக்கழுலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் முழங்கி கிடக்கின்றனவே என்று நான் வருந்தினேன் இந்த கப்பல் எந்த கடலில் எந்த பகுதியில் இருக்கிறது கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது ஆகியவற்றை துல்லியமாக காட்டும் பெரிய திரை ஒன்றும் அங்கே இருந்தது இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது என்று நான் நிமோவிடம் கேட்டேன் இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது என்று நான் நிமோவிடம் கேட்டேன் இந்த கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கேயே உள்ளன என்றார் அவர் கப்பலை ஆழத்துக்கும் கடல் மேல்மட்டத்துக்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன் இந்த கப்பலில் மிகப்பெரிய பெரிய நீர்த்தொட்டிகள் உள்ளன அவற்றில் தண்ணீரை நிரப்பும்போது கப்பல் கடலுக்கு அடியில் செல்லும் அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் பொழுது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நெமோ எல்லாம் சரி நாம் அனைவரும் மூச்சு விடுவதற்கான காட்சி எப்படி கிடைக்கிறது எல்லா நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும்பொழுது அதன் மேல் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்துக் கொள்வோம் அது மட்டுமல்லாமல் இங்கு காற்றை சேகரித்து வைத்துக் கொள்ளும் பைகள் இருக்கின்றன அவற்றை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமுடியை முகத்தில் வைத்து கொண்டால் ஒன்பது மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் என்றார் அவர் இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தப்பிவிட வேண்டும் என்ற எங்களது முயற்சி பலமுறை தோல்விலேயே முடிந்தது ஒரு நாள் திடீர் என்று கப்பல் கடல் மட்டத்தில் நின்றுவிட்டது என்ன ஆயிற்று என்று நான் நிமுவிடன் கேட்டேன் கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கிக் கொண்டு விட்டது இன்னும் ஒரு வாரத்தில் முழு நிலவு நாளென்று கடலின் நீர்மட்டம் உயரும் அப்பொழுது நமது நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கும் அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் நெமோ நாட்டிலசின் தளத்தில் நின்று பார்த்த பொழுது சற்று தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது நெமோவிடம் இசைவு பெற்று நானும் நெட்டும் கான்சிலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவுக்கு சென்றோம் அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை சேகரித்துக்கொண்டு படகில் ஏறினோம் திடீரென்று அந்த தீவை சேர்ந்த மனிதர்களை கொன்று தின்னும் வழக்க முடியவர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள் நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம் ஏராளமான படகுகளில் வந்த மனிதர்கள் எங்கள் நாட்டிலசை சூழ்ந்தார்கள் நாங்கள் மேல் மூடியை இறுக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம் இந்த முற்றுகை ஆறு நாள்கள் தொடர்ந்தது ஏழாம் நாள் முழுநிலவு நாளென்று கடல் மட்டம் உயர்ந்தது இப்பொழுது நாம் வாய் இப்பொழுது நாம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொண்டு நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நெமோ மேல்முடியை திறந்தால் அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்களே என்று நான் அஞ்சினேன் நெமோ சிரித்தபடியே மேல்முடியை திறந்தார் உள்ளே இறங்குவதற்கு ஏணியில் கால் வைத்தார்கள் அலறி கொண்டு ஓட்டம் பிடித்தனர் அந்த ஏணியில் மின்சாரம் பாய்ச்சி இருந்தார் நெமு அதன் பிறகு நாங்கள் காற்றை புதுப்பித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம் பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டில சென்று கொண்டிருந்தது இது முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த ஆண்டுக்கான முத்து பருவம் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் நாம் காற்று பைகளை கட்டிக்கொண்டு சென்று கொஞ்சம் முத்து சிப்பிகள் சேகரித்து வருவோமா என்று கேட்டார் நெமோ நானும் நெமோவும் கடலுக்கடியில் சென்றோம் அங்கே தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்து குளிப்பதற்காக கடலுக்குள் இறங்கினார் அவர் காற்று பைகள் இல்லாமல் மூச்சை அடக்கி கொண்டு முத்து சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார் அப்பொழுது அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறாமீன் வேகமாக பாய்ந்து வந்தது நெமோ தன் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறாமீனை குத்தி கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார் ஒரு இந்தியரை காப்பாற்றிய மனநிறைவோடு நாங்கள் மீண்டும் நாட்டிலஸ்க்கு திரும்பினோம் மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது வழியில் நாங்கள் பல வகையான விந்தைகளை கண்டோம் இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் முழுகப்பட்ட முழுகடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம் அந்த கப்பல்களின் சிதைவுகளில் இருந்து தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றை அள்ளி கொண்டோம் முன்னோரிடத்தில் கடலுக்குள் தீப்பிழம்பை கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலையைக் கண்டு வியந்தோம் அதன் அடியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் முழுகிப்போன அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தின் இடிப்பாடுகளை கண்டோம் பிறகு பூமியின் தென் துருவத்திற்கு சென்றோம் அங்கே பென்குயின் கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டோம் அங்கிருந்து திரும்பும் வழியில் மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஒன்றுடன் போரிட்டு அதனைக் கொன்றோம் இப்படியே எங்கள் பயணம் தொடர்ந்தது நாள்கள் கடந்தன மீண்டும் நிலப்பரப்பை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிட்டோம் ஒரு நாள் தொலைவில் கரை ஒன்று தெரிந்தது இன்று எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மூவரும் எண்ணினோம் அதன்படி கப்பலுடன் இணைந்திருந்த சிறிய படகு ஒன்றில் ஏறினோம் அப்போது நாட்டிலஸ் ஒரு பெரும் கடல் சுழலுக்குள் சிக்கிக் கொண்டது கப்பலுடன் இணைந்திருந்த எங்கள் படகும் சுழலில் சிக்கிக்கொண்டது அதன் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த நாங்கள் மூவரும் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டோம் நாங்கள் கண்விழித்தபொழுது நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவர் ஒருவரின் குடிசையில் இருந்தோம் அதன் பிறகு நாட்டிலஸ்க்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றியோ நெமோ என்ன ஆனார் என்பது பற்றியோ யாருக்கும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை இப்போது இந்த பாடத்தில் இருக்க கற்பவை கற்ற பின் பார்க்கலாம் ஆழ்கடல் காட்சி ஒன்றை கற்பனையாக படம் வரைந்து வண்ணம் தீட்டுக அடுத்து நீர்மூழ்கி கப்பல் இயங்கும் முறை பற்றிய செய்திகளை திரட்டி தொகுத்து எழுதுக தண்ணீரில் ஒரு பொருள் தன் எடையை விட அதிக எடையுள்ள நீரை வெளியேற்றினால் மட்டுமே அப்பொருள் மிதக்கும் என்பது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் அதன் அடிப்படையில் தான் நீர்மூழ்கி கப்பல்கள் இயங்குகின்றன சரளை தொட்டிகள் நீர்மூழ்கி கப்பல்களை சுற்றி வடிவமைக்கப்பட்டு இருக்கும் இது காற்றால் நிரப்பப்பட்டு இருக்கும் சுற்றி காற்று இருப்பதால் நீரில் இருக்கும் காற்றை வெளியேற்றினால் இந்த இடத்தில் நீரானது நிரம்பும் இப்படி நிரப்பினால் எடை அதிகரிக்கும் கப்பல் நீரில் முழுகும் அடுத்தது மதிப்பீடு வினா ஆழ்கடலின் அடியில் கதையை சுருக்கி எழுதுக இதை நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கதை மாந்தர் அறிமுகம் பேரி விலங்கியல் பேராசிரியர் ப்ராகட் அமெரிக்க நியூயார்க்கிலிருந்து புறப்பட்ட போர்க்கப்பலின் தலைவர் நெட் ஈட்டி எரிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவர் கான்சில் பியரியின் உதவியாளர் இவங்க நாலு பேரையும் நீங்கள் எழுதணும் அடுத்து முன்னுரை அறிவியல் கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் ஜூல்ஸ் வேர்ன் அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தின் கதையினை சுருக்கி காண்போம் விலங்கை தேடிய பயணம் கடலில் உலோகத்தால் ஆன உடம்பு கொண்ட ஒரு விலங்கு கடலில் செல்வோரை தாக்கியது அதனை கண்டுபிடித்து அழிக்க பியாரி ப்ராகட் நெட் கான்சில் ஆகியோர் மேற்கொண்ட குழு நியூயார்க் நகரில் இருந்து ஒரு போர்க்கப்பலில் செல்கின்றது அமெரிக்க முதல் ஜப்பான் வரை மூன்று மாதங்களாக தேடியும் அந்த விலங்கு கிடைக்கவில்லை ஒரு நாள் அந்த விலங்கு இவர்களின் கப்பலை தாக்கியது பீரங்கி குண்டுகளும் நெட்டின் ஈட்டியும் அந்த விலங்குகளை எதுவும் செய்ய முடியவில்லை அது இவர்களை தூக்கி வீசியது நீர்மூழ்கி கப்பல் அது விலங்கன்று ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்பதை அவர்கள் அறிந்தனர் அவர்களை நீர்மூழ்கி கப்பல் வீரர்கள் சிறைப்பிடித்தனர் அந்த நீர்மூழ்கி கப்பல் பெயர் நாட்டிலஸ் என்றும் அதன் தலைவர் நெமோ என்பதையும் இக்கப்பலை விந்தையான விலங்கு என்று நம்ப வைத்ததையும் நெமோ கூறிவிட்டு இச்செய்தி அறிந்த உங்களை வெளியில் அனுப்ப முடியாது எனக்கான இந்த தனி உலகத்தில் தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்றார் அனைவரும் அச்சப்பட்டனர் கப்பலின் இயக்கம் கப்பலுக்கு தேவையானவை எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது என்று பேரி நிமோவிடம் கேட்டார் அதற்கு அவர் மின்சாரம் தயாரிக்க தேவையான கருவிகள் உள்ளன கப்பலில் மிகப்பெரிய பெரிய நீர்த்தொட்டி உள்ளது அதனை நிரப்பும்போது கப்பல் கடல் அடியிலும் நீர் போது மேல் செல்கிறது சில நாட்களுக்கு ஒருமுறை கப்பல் மேலே வரும்பொழுது சுவாசிக்க தேவையான காற்றை புதுப்பித்து கொள்ளும் காற்று சேகரிக்கும் நிறைய பைகளும் உள்ளன என்றார் மணல் திட்டில் சிக்கிய கப்பல் ஒரு நாள் மணல் திட்டில் கப்பல் சிக்கிக் கொண்டது தூரத்தில் தெரிந்த தீவில் காய்கறி வாங்கி வர அவர்களை நெமோ இசைவழித்தார் அவர்கள் காய்கறிகள் வாங்கி கொண்டு திரும்பும்போது அத்தீவில் உள்ளவர்கள் துரத்தினார்கள் அவர்களிடம் மாட்டாமல் கப்பல் வந்து சேர்த்தனர் அக்கப்பலை அவர்கள் முற்றுகையிட்டனர் கடலின் நீர்மட்டம் உயர கப்பல் மேலே வந்தது ஆறு நாள் போராட்டத்திற்கு பிறகு கப்பல் பயணம் தொடர்ந்தது கடலுக்கடியில் அவர்கள் செல்லும்போது குளித்து கொண்டிருந்த இந்தியர் ஒருவரை சுறாவிடம் இருந்து காப்பாற்றினர் கடல் அடியின் உன்னத காட்சிகளை எல்லாம் கண்டு மகிழ்ந்தனர் முடிவுரை பெரும் கடல் சூழலில் கப்பல் மாட்டிக்கொண்டது மூவரும் தூக்கி வீசப்பட்டனர் மயக்க நிலையில் நார்வே நாட்டு மீனவர் குடிசையில் இருந்ததை விழித்துப் பார்த்தனர் நெமோவும் கப்பலும் என்ன ஆனது என்று தெரியவில்லை என்ன மாணவர்களே இந்த ஆழ்கடலின் அடியில் என்ற பாட உங்களுக்கு புரிந்திருந்ததா அடுத்த காணொளி வகுப்பில் சந்திப்போம் மிக்க நன்றி